இன்னைக்கு நான் வந்து கேரம் மில்க் சாக்லேட் தான் செய்ய போறேன் காஞ்சக்காக தான் செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருள் பட்டர் சுகர் கிரீம் மில்க் இன்ஸ்டன்ட் காஃபி இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் ஒரு கப் சுகர் போட்டு இப்போ நம்ம வந்து இது மாதிரி தாங்குற வரைக்கும் கிண்டணும் இப்போ வந்து இது நல்லா மெல்ட் ஆகுது இப்போ ஸ்விம்ல வச்சு கிண்டணும் வந்து கை விடாமலே கிண்டிட்டு இருக்கணும் இப்போ நல்லா மெல்ட் ஆயி இப்போ மெல்ட் ஆகி வந்துட்டு இருக்கு இப்போ வந்து ஜெல் பேஸ்ல வந்தாதான் நிப்பாட்டணும் கேஸ இந்த டைம்ல பட்டர் சேர்க்கணும் ஒரு கப் பட்டர் போடணும் ஒரு கப் ஃபுல் பட்டர் போடுறோம் பட்டர் மெல்ட்டாக மெல்ட்டாக நைஸ் ஸ்மெல் வருது திரும்பியும் கட்டி ஆகிட்டே வந்திருக்கும் ஜெய் வாவ் கேரமில் பேஸ் வந்தாச்சு பாருங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எனக்கு தேவையில்லை நட்ஸ் நான் அதை கிண்டுறேன் இப்போ நம்ம வந்து அதை எடுத்து காமிக்கிறேன் இப்போ மில்க் ஆட் பண்ணலாம் இது வந்து கிரீம் மில்க் கலர் வந்துச்சு பாருங்க நாலு பொருள் வச்சு வீட்டில் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஹெல்தியான சாக்லேட் கடலை விற்கிறது இப்போ வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி அல்வா மாதிரி ஒட்டாம வரணும் இப்போ நம்ம வந்து சாக்லேட் மாதிரி ஆச்சு இது நல்லா கரு கொஞ்சம் கையால் சுற்றி அடுத்த காஃபி போடுங்க இப்போ நம்ம வந்து போட்டுக்கலாம் காஃபி போடுவோம் இப்போ நல்ல கலர் ஆகிட்டோம் கிண்டணும் நல்லா ஜெல் மாதிரி வரணும் இந்த பக்கத்தில் ஆஃப் பண்ணிட்டு மோல்டில் போட போகிறோம் ஹாட்டை மோல்டில் போட போகிறோம் ஒன் ஹவர் இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோட சாக்லேட் ரெடி ஆச்சு நான் எப்பயோ எடுத்து சாப்பிட போகிறேன்
டேஸ்டான வீட்ல செஞ்ச சாக்லேட் கேரமில் சாக்லேட் கடல பருப்பு போட்டு கிளறி விடு அப்படியே கிளறி இங்கே பாரு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து கரோப்ல கரோப்ல மிளகாய் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் மாங்காய் போடும் மாங்காய் துருவி வச்ச மாங்காய் வந்து போடும் வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதங்கினதும் ரைஸ் பலப்பல ரைஸ் வடிச்சு வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் நெல் நல்லா கிளறி விடு நல்லா கிளறி விடுறா எடுத்து பிளேட்ல வை மாங்காய் சாதம் ரெடி இப்போ பிளேட்ல எடுத்து வைக்கணும்
चीज़ यहीं पे रही क्योंकि आखिरी में ऐड करना है। चलो इसको भी पीस लेते हैं।
चलो गाइस अब इसको पीस लेते हैं। 1 2 3 तो गाइस ये मेरा पीस के हो चुका है, देख लीजिए। अब इसको हम निकाल लेते हैं। तो गाइस ये अभी मैंने पीस के निकाल लिया है। तो ये अदरक लहसुन का पेस्ट आप साइड में ले लेते हैं, फिर मिक्स करेंगे। गाइस अभी हम ओरिगैनो ले लेते हैं। तो गाइस अभी मिक्स कर लेते हैं इसको अच्छे तरीके से। अब मिक्स होने के बाद मिलते हैं। तो गाइस मैंने इसको अच्छे तरीके से मिक्स कर लिया, देख रहे हैं। अब मैं इसका बनाऊंगी नगेट। चल तो गाइस मैंने ना घी गैस ऑन कर लिया, पर मैंने स्लो फ्लेम में रखा है। तो अभी हम लोग नगेट्स बनाना चालू करते हैं। तो गाइस मैंने थोड़े ब्रेड क्रम्स ले लिए हैं। तो ये है वाइट एग, वाइट योल घटा दिया है मैंने इसमें का। कर रहे हैं नगेट्स बनाने की तैयारी। मैंने कुछ ऐसे शेप कर लिए हैं। सबसे पहले इसके लिए चीज लेंगे। मैंने चीज रख दिया है। अब अच्छे तरीके से इसको कोट कर लेंगे, फिर हम इसको ट्रायंगल शेप देंगे। तो गाइस ये मैंने ऐसे बना लिया है नगेट। चलो अब नेक्स्ट, अभी हम अलग अलग शेप है बना सकते हैं। तो मैं बकिया कर लेते हैं, फिर मिलते हैं। बाय बाय। तो गाइस आप जब भी तेल के पास या गैस के पास आए, कोई बड़े को लेके आए, जैसे कि अपनी प्यार से अप्पी को लेके आए, क्यूट क्यूट सी अप्पी। तो गाइस तेल गर्म हो चुका है, तो यही लग रहा है मुझे। फिर मैं ट्राई करते थे चिकन डाल के। तो गाइस तेल गर्म हो चुका है, मैंने मीडियम फ्लेम लिया है। तो अब हम लोग इसको बनाना चालू करते हैं बाकी का प्रोसीजर। तो सबसे पहले हम इसको एग में डुबाएंगे अच्छे तरीके से। एग में डुबाएंगे तो अच्छा कैसे बनेगा। फिर अभी हम लोग ब्रेड क्रम्स में इसके साथ डालेंगे ब्रेड क्रम्स। डबल लेयर गाइस, डबल लेयर एक बार लगाएंगे इसके ऊपर फुल लगाकर। फिर एक बार अभी एग में अच्छे तरीके से डुबा लेंगे अच्छे तरीके से, बिकॉज इसमें चीज़ है। अगर वैसा तो अच्छा नहीं लगेगा ना, इसके लिए मैंने इसको डबल बार इसमें कर दिया है। अब इसमें हम से डबल कटिंग कर लेते हैं। बाकी सब करेंगे। तो गाइस ये आखिरी पीस बचा है, इसका भी कर लेते हैं अन्य मेडे अच्छे तरीके से। जिसको ब्रेड क्रम, फिर अंडा, फिर ब्रेड क्रम। तो अब तक ये तो रूटीन चलते ही रहेगा। तो अब थोड़ी देर बाद मिलना मुझसे। तो गाइस पहले ही मैंने एक तलगी दिखा चुका है, अब मैं सब चलने जा रही हूँ क्योंकि मुझे परफेक्ट आता है। तो चलो तलते हैं। तो एक एक करके मैं उतार रही हूँ इसे। तल चुका है। तो गाइस अगर आप पकाना कोई बड़ी बात नहीं है, पर किचन साफ करना बहुत बड़ी बात है। अगर नहीं करोगे तो बहुत पिटेगा मम्मी से। तो गाइस देखने में कितना अच्छा लग रहा है। तो गाइस दिखने में बहुत लजीज दिख रहा है। तो चलो तोड़ के देखते हैं। तो गाइस ये देख रहा हूं, तो खा कर देखते हैं। இப்ப நல்லா வடுக்கணும். இப்ப சொல், இப்ப வெங்காயம் நல்லா வாங்கிடுச்சு. இப்ப பூண்டு போடு போடு
போட்டுட்டோம் நல்லா வதக்கணும் இப்போ வச்சு வதக்கணும் இது ரெடி இப்போ இஞ்சியும் வெங்காயமும் ஒண்ணா நல்லா வெங்கி வதங்கிடுச்சு இப்போ தக்காளி கேரட் பீன்ஸ் ஒண்ணா இது ஃபுல்லா போட்டுட்டோம் चीर पट्टे सुल्ला पट्टे सुल्ला पट्टा चे अल्लाह बात करो इतना अल्लाह बात करो पै बल्कि तरसा अल्लाह बात की चे कुछ पे पोट करो इधर सा इधर की पट्टे इन्हें कुछ पोट ना नाला कल நல்லா வெஜிடேஸ் தான் வாயக்கணும் ஓகே இப்போ நல்ல கொதிக்கிச்சு இப்போ நாம மசாலா போடணும் சுள்ள கொட்டிட்டா இப்போ கொட்டியாச்சு நல்ல கொட்டணும் கொட்டியாச்சு उड़ण நல்லா வாசனாது இப்போ நல்லா வாசனாது எம்மையா இருக்கு கொஞ்சம் கலக்கலாம் இப்போ நல்லா நல்லா எடி அடிச்சு கொட்டை மாளியை பஸ்ட் போடணும் இப்போ நூடுல்ஸ் நல்லா எடி அடிச்சு தட்டல இப்ப சோப் பண்ணலாம் वाओ सुपर